பிரபு சாலமன் அவர்கள் நான் வியக்கும் இயக்குநர்கள் ஒருவர். கடின உழைப்புக்கு என்ன அர்த்தமோ அதுதான் பிரபு சாலமன். எத்தனை வருட உழைப்பு. மேடை வந்தால் ஒரு கங்கிராட் சொல்லிட்டு அள்ளி. எத்தனை வருட உழைப்பு, எத்தனை வருஷ கஷ்டம், பிரபு சாலமன் அவர்கள் தான். இந்த மாமனிதர் கடின உழைப்பு எத்தனை வருஷம்னு தெரியும். ஏன்னா ரெண்டு பேரும் போய் ஒரே கதைக்கு தான். அவர் கிங் ஆக்சுவலாக விக்ரம்க்கு ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை, காதல் கொண்டேன். சலமன் சார், ஐ நோ ஹவு ஹார்ட் யூ ஒர்க்ஸ். சேம் திங் அபவுட் மை பிரதர். ஒரே வார்த்தை தான் என் தம்பியை பற்றி, தம்பியுடையான் படைக்கஞ்சான். இது மேடையில் எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. கும்கி முடிஞ்சோன்னு ஆனந்த விகடன் ஒரு இன்டர்வியூவில் சார் நீங்கள் சொன்னது எனக்கு உண்மையிலுமே என்னுடைய ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து பிரமித்த படம் கும்கி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி என் தம்பி சொல்லும் போதே இல்லை இல்லை பிரமாதமாக இருக்கும். சார் கூட மட்டும் ஒர்க் பண்ணால் பண்ணிடு, டங்குன்னு பண்ணிடுன்னு சொன்னேன். தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த இடம் எனக்கு சரியாகப்படுது. நான் எங்கேயோ ஒரு டிஸ்கனெக்டட் கனெக்ஷன் மாதிரி நான் சந்திக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பேன். அந்த ஆனந்த விகடன் இன்டர்வியூக்கு நான் நன்றி சொல்லணும்னு நினைப்பேன். என்னுடைய ஆத்மாவின் அடித்தளத்திலிருந்து இந்த நன்றியை சொல்கிறேன். அன்றைக்கி அவ்வளோ பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா அந்த மைனா கும்கிக்கு முன்னாடி ஒரு 15 வருடம் லிட்ரலாக நான் வந்து அவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கேன், கஷ்டப்பட்டிருக்கேன். உங்களை மாதிரி பெரிய கலைஞர்களோட தட்டி கொடுக்குற வேலைகள் தான் எங்களை எல்லாம் உயர்த்தி கொண்டு போகுது. தேங்க்யூ ஸோ மச். உங்கள் தாய் தந்தைக்கு நல்ல மகனாக இருங்க, மனைவிக்கு நல்ல கணவனாக இருங்க, உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல அப்பாவாக இருங்க. அப்போது நான் உங்களை நினச்சி ரொம்ப பெருமைப்படுவேன். நடுவில் நிறைய பேர் வருவாங்க போயிடுவாங்க, குடும்பம் மட்டும்தான் உங்கள் கூட இருக்கும், வேறு யாரும் இருக்க மாட்டாங்க.